வணக்கம் ரவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நாங்கள் எங்கே போக போகிறோம்னு சொன்னால், மீசாலை, அதாவது வந்து யாழ்ப்பாணம் தென்மராட்சியில் வந்து ஏனையன் ரோட்டில் அண்டி இருக்கிற ஒரு கிராமம் தான் மீசாலை. இந்த மீசாலையிலிருந்து யாழ்ப்பாணம் போகிற பக்கமே, அதாவது ஏனையன் ரோட்டில் யாழ்ப்பாணம் போகிற பக்கமே கைதடி என்ற இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு நாங்கள் பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். அப்படி போய்க்க வந்து நாங்கள் நிறைய விஷயங்களை காய்ச்சி கொண்டு போகிறோம். அதாவது வந்து அந்த முந்தி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, நிறைய விஷயங்களை காய்ச்சி கொண்டு போகிறோம். வாங்க நண்பர்களே, போகலாம், வாங்க பயணத்தை நினைஞ்சிருங்க. வாங்க. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், மீசாலை ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால் நிற்கிறோம். பாருங்க, அதில் மீசாலை ரெண்டு போட் போட்டிருக்கு. இது இடப்பக்கத்தில் இருக்கிறதான அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த பாதை மேல் இந்த இது அந்த அதான் ரயில்வே ஸ்டேஷன். அந்த முன்னுக்குதே ரோஸ் கலர் பெயிண்ட் அடித்தது ரயில்வே ஸ்டேஷன். இஞ்சால வெளப்பக்கத்தில் நிற்கிறது ஒரு சங்க கடை உண்டு எங்களோட. ஐயோ, இந்த வெளப்பக்கத்தில் வேறு கொண்டு தெரியுது. அங்கால ஒரு இப்போ பூக்கொண்டுகள் விற்கிற ஒரு இதை கொண்டு போட்டுக்கிறாங்க. அப்படியே நேராக போகிறோம். இதான் A9 பிரதான வீதி. இப்போ நாங்கள் மீசாலை சந்திக்கு வந்துட்டோம். இதான் இடப்பக்கம் திரும்பினா நீங்கள் மாடிப்பிள்ளையார் கோயிலுக்கு போகலாம். இதுதான் மீசாலை பஸ் ஸ்டாண்ட் இடப்பக்கத்தில் இருக்கிறது. நேற்று கொஞ்சம் மழை பெய்ததால் வேறு கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்குல்ல. சாடியாக மழை தும்பிச்சிருந்தது, அப்போ கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்குது. இப்போ நாங்கள் ஐயா அலையக்கிட்ட போய் கொண்டிருக்கிறோம். இதில் இடப்பக்கத்தில் பெரிய இராணுவ முகாம் முந்தி இருந்தது, இப்போ இல்லை, அதெல்லாம் எடுத்துட்டாங்க. அந்த பெரிய மிரமா தெரியுது முன்னுக்கு பாருங்கள். அதடிலாம் வந்து பிலாப்பழம் எல்லாம் போட்டு சி பிலாப்பழ சனுக்கு விற்கிறடா மிசாலை பிலாப்பழம் எல்லாம் இதில் போட்டு விற்பினம். பள்ளிக்கூட பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடம் போய் கொண்டு இருக்கணும். விடியாண்ட வடிக்கால் எல்லோரும் பள்ளிக்கூடங்கள் ஆஃபீஸுகளுக்காக போய் கொண்டு இருக்கணும். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் செல்லுமே இருந்தால் இன்னும் கொஞ்சம் க்ரௌட் ஆகிடும் ரோடு. இப்போ கொஞ்சம் முதல் என்னபடியாக கொஞ்சம் க்ரௌட் குறையாக இருக்குது. இந்த இடப்பக்கம் திரும்பினா திருப்புவன் மண்டபத்துக்கு போகலாம். இந்த ரோட்டெல்லாம் கொஞ்சம் 2011 2012 முதலெல்லாம் குண்டும் குழியுமாக இருந்தது. இப்போ எல்லாம் திருப்பி நல்ல காப்பெட்டாக போட்டிருக்குறாங்க. இப்போ அதுக்கு முதல் பார்க்காதாக்கள் இப்போ நீங்கள் வழியாக பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் கிண்டு சாவச்சேரி கிண்டுக்கு முன்னு வந்துட்டோம். இந்த முன்னுக்கு போன ரோட்டால் இடம் பக்கம் திரும்பி போனீங்கட்டால் பிரைமரி பள்ளிக்கூடம் போகலாம். இதில் பாருங்க, வெளப்பக்கத்தில் தெரியுது. இதில் இருந்து வந்து சாவச்சேரி கிண்டு ஆரம்பமாகுது. மேலதிரியெல்லாம் சாவச்சேரி கிண்டு கட்டுறோம். அந்த மேல்மலையெல்லாம் சாவச்சேரி கிண்டு கட்டுறோம். பிள்ளையெல்லாம் போய் கொண்டு இருக்கிறோம் பள்ளிக்கூடத்துக்கு. இந்த நாங்கள் படிக்க இந்த பெரிய கட்டுறமாக கிடந்த கட்டுறம் ஒன்றும் இல்லை. இப்போல்லாம் அந்த கட்டுறம் எல்லாம் புதுசாக செய்திருக்கிறாங்க. இது வந்து சங்கத்தான இடப்பக்கத்தில் வாருங்க, சங்கத்தான ரயில்வே ஸ்டேஷன். அதில் வந்து இப்போ அந்த படங்கள் எல்லாம் கிற சொல்லி கிறி, நல்ல படங்கள் எல்லாம் கிறி கிடையாது. இப்போ நிறைய படங்கள் எல்லாம் கிறி, அதுக்கெல்லாம் இந்த இந்திய இளைஞர்களுக்கு வந்து பரிசு எல்லாம் கொடுத்தவங்க. இப்போ நாங்கள் சாவச்சேரி டவுனு கிட்ட வந்துட்டோம். இதெல்லாம் இஞ்சாலாம் வெளப்பக்கத்தில் வேணுங்க. இதெல்லாம் முந்தி ஞானோதயா திவசம் இருந்தால் இப்போவும் இருக்குது. ஆனால் அந்த முந்தியான் நாங்கள் படிக்கிற காலத்தில் இந்த க்ரௌட் இப்போ ஞானோதயா குறைஞ்சிட்டுது. என்ன இப்போ இப்போ இந்த ரோட் கொஞ்சம் அமைதியாக இருக்குது. இன்னும் ஒரு அரை மணித்தியாலம் ஆகணும். இப்போ விடிய 7:10, இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் சென்றதென்றால் இந்த ரோட் வந்து நல்ல க்ரௌட்டாக இருக்கும். இது சாவச்சேரி ஆஸ்பத்திரி, வெளப்பக்கத்தில் இருக்கிற சாவச்சேரி ஆஸ்பத்திரி. இப்போ சாவச்சேரி டவுனுக்கு வந்துட்டோம். இந்த வெளப்பக்கத்தில் வந்து ஏஜி ஆஃபீஸ் இருக்குது. என்எஸ்பி பேங்க், அதுக்கு முன்னால் ஹெச்என்பி பெட்ரோல் சைட் எல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் சாவச்சேரி டவுன்
நடு சென்டருக்கு வந்துட்டோம். இரடா பக்கத்தால் போனீங்கன்னா தென்னங்கலப்பு மென்னாருக்கெல்லாம் போய் கொள்ளலாம். கடையில் எல்லாம் இன்னும் துராக்கியில் நீ எப்படி மட்டர விட்ட முக்கால் ஆகும். இதில் வேற இட பக்கத்தில் தெரிகிறது வந்து இதை பச்சை பெயிண்ட் அடிச்சிருக்கு, அதான் சாவச்சேரி பஸ் ஸ்டாண்ட். இந்த வில பக்கத்தில் ரிவர்க் பள்ளிக்கூடம் இருக்குது, அந்த மஞ்சள் கோட்டோட பிள்ளைகள் போது பார்த்துனீங்களானே. இந்தியாவில் ஒரு வில பக்கத்தில் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது, இது வந்து சண்டையில் வந்து பயங்கரமாக சேதம் அடைஞ்சிருந்த அதை பற்றி இட பக்கத்தில் இருக்கிறது கோட்ஸ், சாவச்சேரி கோட்ஸ். இதில் மக்கள் வங்கி வந்து இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்த மக்கள் வங்கி காசு போடுற மிஷின் அதில் வச்சுருக்கேன் அந்த இடப்பக்கத்தில். இந்த ரோட்டாக நீங்கள் இடப்பக்கம் திரும்பி போனீங்களா சாவச்சேரி சிவன் கோயிலுக்கெல்லாம் போய் கொடலாம். இப்போ 96 97 2000 2000 இந்த இடமெல்லாம் பயங்கர யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இடங்கள். இப்போ வந்து எல்லாம் புதுசாக கட்டடங்கள் எல்லாம் விளம்பிட்டுது, இப்போ அந்த அடையாளங்களே இல்லாமல் மாறிட்டுது. இது வந்து அமிர்தாம்பிகை வழி விளம்பகத்திற்கு வந்து அமிர்தாம்பிகை பள்ளிக்கூடம். இப்போ இதில் வந்து ஜெகா எலக்ட்ரிக்கல்ட்டு புதுசாக அவங்க கடை திறந்துருக்காங்க. இப்போ தொடர்ந்து ஒரு கிழமை தான் பெரும் பெரிய கட்டுறமாக கடை திறந்துருக்குறோம். இப்போ கொஞ்ச காலத்துக்குள்ளேயே இந்த சாவச்சேரி வந்து நிறைய வந்து மாற்றங்கள் வந்துட்டுது. இப்போ ஒரு கொஞ்ச காலத்துக்கான நிறைய மாற்றம், ஒரு 5 வருஷத்துக்குன்னு சொல்லலாம். நிறைய கட்டடங்கள் எல்லாம் விளம்பி இப்போ இங்கேயாலும் இந்த கட்டடங்கள் வந்து கொண்டு இருக்குது. கைதடியை நோக்கி கட்டடங்கள் வந்து கொண்டு இருக்கு. பாருங்க, இது ஒரு கோயில் இருக்குது. தொடர்ந்து பயணிக்கலாம். இங்கால கொஞ்சம் தள்ளி தள்ளி நாங்கள் கைதறிய போக கொஞ்சம் இந்த பிஸ்னஸ் கடையால் கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு போகுது. அங்கால அமைதியாக இருக்கு. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு நல்ல க்ரௌட்டாக வரும். அதில் விலப்பக்கத்தில் அங்காள உணவு வந்து நுணாவில் குளம் முருகன் கோயில் என்ற கோவில் ஒன்று இருக்குது. விலப்பக்கத்தில் இஞ்சாடு இடப்பக்கத்திலும் ஒரு கோவில் இருக்குது. இது வந்து இந்த ரோஸ் பெயிண்ட் அடிச்சிருக்கு, அது வந்து நுணாவில் லைப்ரரி. இது வந்து பெட்ரோல் சைட், ஐஓஇசி பெட்ரோல் சைட். அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிட்ட வந்துட்டேன். இந்த இதான் தெரிகிறது விலப்பகுதி இருக்கிற உணாவில் போலீஸ் ஸ்டேஷன். நன்றி மூன்றம் பேருக்கா சாவச்சேரி
சாமிச்சர் நகரம் வந்து முடிவடையுதுன்னு போட்டிருக்கு நம்ம. இதில் வயல் இருக்குது பாருங்க, எல்லாம் நெல்லெல்லாம் இந்த பருவமாக வந்துட்டு. இதில் விடப்பக்கத்தில் இருக்க எலைட்டுன்னு ஒன்று இருக்குது, அங்கே வந்து நீங்கள் ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்குது, குளிக்கிறாங்க குளிக்கலாம், சாப்பாடு எல்லாம் மதிய சாப்பாடு காலமை சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க, எங்கே குளிச்சு அதில் செய்து போட்டு வரலாம் அந்த இடத்துல. இதில் வேறு கூட இங்கே கட்டுறங்கள் எல்லாம் இருக்குது, அந்த சண்டை காலப்பில் கூட இங்கே கட்டுறங்கள் எல்லாம் இதில் இருக்குது. இதில் விடப்பக்கத்தில் வந்து ஒரு இந்த பூக்கண்டுகள் மரங்கள் விற்கிற கடை. இங்கே இன்னும் ஒன்று விடப்பக்கத்தில் பக்கத்தில் வேறு இன்னும் ஒன்று இருக்குது, அது வந்து கல்லுகள் கல்லறுத்த கல்லுகள் மற்ற பூச்சாடிகள் விற்கிற இடம். இப்போ நாங்கள் நாவில் வைர ஓலடி சந்திக்கிட்ட வந்துட்டோம். இது வைர ஓலடி சந்தி. இதில் வெலப்பக்கத்தில் நீ போனீங்கன்னா மட்டி வில்லுனாவில் அங்கே போய்கொள்ளலாம். இது கங்காள கொஞ்சம் விடப்பட்ட பகுதி. இந்த கைதடி பகுதி கொஞ்சம் கட்டிடங்கள் உண்டாம் குறைவு. கங்காளை வேறு வட்டங்கள் விவசாயத்தில் இருந்தது என்னடா இதுபடி தண்ணி நிற்கிறது கொஞ்சம் கூட பாலங்கள் கிடக்கு. நாங்கள் கைதறி பாலத்துக்கு கிட்ட வந்துட்டோம். பெண மரம் எல்லாம் பாருங்கள், சின்ன சின்ன வடலி மரங்களாக முளைச்சி நிற்குது. அன்றைக்கு அப்போ அந்த அந்த காலப்பிலே பெரிய மரங்கள் இதை பெண மரங்கள் நின்று இருக்கும், அதில் எல்லாம் முறிஞ்சபடியே இப்போ சின்ன சின்ன வடலிகள்லாம் கூடுதலாக வழியாக நிற்குது. பாருங்கள் இவ்வளோ பெண மரங்கள் வடலிகளை அணிக்க நின்றுறாங்கல்ல. இது பாருங்க கைதறி பாலம் இதில் ஸ்டார்ட் பண்ணிட்டுது. பாருங்கள் அந்த கைதறி இஞ்சால் வந்து இப்போ இன்றைக்கு மழை வீரவுடைய மழை தண்ணி இருக்கணும், இஞ்சால் வந்து நெல்லெல்லாம் காயப்படும். நம்ம இப்போ அந்த சைட் பக்கம் நெல் காயப்படும். இது கைதறி பாலம். இதெல்லாம் இந்த சைட் பக்கம் எல்லாம் நெல்லுகள் காயப்பட்டுருந்தேன். இட பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா தச்சு அந்த உப்புக்கு போய் கொடுக்கலாம். இடப்பக்கம் வங்காள ஃபுல்லாக எல்லாம் வய இங்கே இடப்பக்கம் எல்லாம் ஃபுல்லாக வயல்தான். வெளப்பக்கத்துலேயும் கொஞ்சம் வங்காள கொஞ்சம் வயல்லான் இருக்கு, அங்கே ரொம்ப கட்டுறாங்க. அதில் பாருங்க கோபுரம் ஒன்று தெரியுது, அது கைதறி அந்த தெருப்புள்ளையார். இதில் கூடுதலாக மினி பாஸுகள் வாகனங்கள் இந்த இடத்துல நின்று தான் கூடுதலாக போவினும் வங்காள. பக்கத்தில் தெரிகிறதும் வயல்கள் கூடுதலாக இந்த இடங்களில் அட்ஸ் விளம்பரங்கள் போட்டிருக்காங்களே, என்னட்டா கொஞ்சம் வெளிப்பண இடங்களில் கிடக்கிற வழியாக நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள் கூடுதலாக விளம்பரங்கள்லாம் தெரியுது. இது வேறு பக்கத்தில் அங்கே புதுசாக கட்டுறங்கள் கொஞ்சம் ஒளிம்பியிருக்கு. இல்லை கீழே இரும்பு கடை, மேலே ஏதோ கல்யாண மண்டபம் ஏதோ. இது வேறு பக்கத்தில் பெட்ரோல் சைட். இப்போ கைதறி சந்திக்கிட்ட வந்துட்டோம். இதில் வேற பக்கத்தில் விஓசி இருக்குது, இட பக்கத்தில் மக்கள் வங்கி இருக்குது. இது கைதடி சந்தி. அது வேறு நிறைய சென்னை பேங்க் தெரியுது. அங்கால வடக்கு மாவட்ட சன முதியோர் இல்லாமல் எல்லாமே இருக்குது. இது கைதடி சந்தியால் இது வந்து கோப்பாக்கி போடுறோம். பெருத்தூர் ரோட்லேயே வரும், அதுக்கு அங்கே நேரம் போனால் பெராளி ரோட் அப்படியே போய்கொள்ளலாம். இதில் கொஞ்சம் விடப்பட்ட பகுதியில் கொஞ்சம் தோட்டங்கள் கொஞ்சம் கிடக்கு. இது பாருங்கள் ஒரு கோயில் ஒன்று தெரியுது. நன்றி நண்பர்களை, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.